நம்ம செய்யறது வந்து புதுசா இருக்கணும், அது வந்து மக்களுக்கு புரியணும், அதுவும் இல்லாம அதை இன்னும் இனோவேட்டிவா பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ இயக்குனராகவும் நடிகராகவும் தன்னை செதுக்கி கொண்டிருக்கும் திரு விஜயானந்த் டிஆர் அவர்களை பேச மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அருமையான மாலை. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அவையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கும் ஈபெஹைன்ஸ் டீமுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஈல வந்து எனர்ஜி இருக்குது, ஈல வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஈல வந்து எஜுகேஷன் இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை தான் அந்த ஈ அப்படிங்கிறத பார்க்குறேன். இன்னும் உங்களுக்கு மைண்டில் நிறையா வார்த்தைகள் வரலாம், அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம அனைவருமே வந்து ஒரு பத்திரிக்கையாளர் தான். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு சுதந்திரம் இப்பொழுது இந்த சோஷியல் மீடியா மூலமாக இருக்குது. யார் வேணாலும் ஒரு நியூஸை நம்ம வந்து வைரலாக்கக்கூடிய சக்தி இருக்குது இல்லையா? இன்னொன்று, நம்ம நியூஸ் வைரல் ஆகுதா இல்லையான்னு நமக்கே சம்டைம்ஸ் தெரியாது, தெரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்று ஷேர் பண்ணுவோம், அது திடீர்னு நமக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஸோ நியூஸுங்கிறது ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிள் ஆன ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த காலகட்டத்தில் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து, அவர் ஒரு ஸ்ரீதர் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார், எத்தனை வருஷம் இது பண்ணோம் அப்படிங்கிறது. அதை பண்ணி இப்போது ஒரு 3rd ஆண்டு அதோடைய ஒரு ஆனிவர்சரி கொண்டாடுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். சமீபத்தில் எத்தனை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மீடியா கிட்டேருந்து ஒரு மேகசின் கிட்டேருந்து இன்வைட் பண்ணுற முதல் ஃபங்க்ஷனாக இது இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நிறையா பேர் கிட்டேருந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அது வந்து அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம், அப்படிதான் நான் பர்சனலாக பார்க்குறேன். நாங்கள் எல்லாருமே உழைத்து கொண்டு இருக்கிறோம், அனைவருமே அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய பாதையில் வந்து முன்னேறணும்னு போயிட்டு இருக்கும் பொழுது, இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் ஒன்று சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில கைத்தட்டல்கள் தேவைப்படுகிறது. அந்த கைத்தட்டல்கள் தான் நம்ம வந்து செதுக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் உத்வேகத்தை கொடுக்கிறது இல்லையா? நமக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் தேவை. முக்கியமாக அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீல்டில் இருக்கட்டும், எனி ஃபீல்ட், முதுகில் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம். அதைத்தான் இன்று ஈபெஹைண்ட் செய்திருக்கிறது, அதைத்தான் நம்ம எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும், நடிகராக ஆக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றும் அது முழுமை பெறவில்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா, இவங்கள் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இங்கே அழைத்திருக்க முடியும், மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியை வரவேற்றிருக்க முடியும், மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு பெரிய நடிகரையோ இங்கே வரவேற்று ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும். இந்த ஈபெஹைண்ட்ஸ் மேகசினுக்கு இன்னும் பெரிய பத்திரிகையாளர் கூட்டம் வந்து அதை ஒரு பெரிய நியூஸாக ஆகியிருக்க முடியும். ஆனால் இவங்கள் யாரை கூப்பிட்டிருக்கிறாங்க என்னன்னா, கனவுகளை கட்டி கொண்டிருக்கிறவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்க கூப்பிட்டிருக்காங்க. அவர்கள் இன்னும் அந்த கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள குடியேறல, அவங்க கனவு அந்த ஜெயிக்கல, அது முடிக்க முடியுமா இல்லையான்னு ஏகப்பட்ட சிந்தனையில ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள ஓகே நீ ஜெயிக்கலாம், வா நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, நாங்கள் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நீ நல்லா உண்மையிலேயே பார்த்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது 3rd ஆண்டு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பாதை, வெற்றி பாதையை மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் சேர்ந்து ஒரு மாலை அணிவித்து நீங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க கூடயே டிராவல் ஆகுங்க, நாங்களும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற ஸ்ரீதர், முக்கியமாக ஸ்ரீதர் சதீஷ், இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தீபம் நல்லா தெரியும். தகவல் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் வந்து ஒரு ரிவ்யூலையோ ஒரு பத்திரிகை துணுக்குகளையோ நான் பார்த்துருக்கேன். பட் இவங்க ரெண்டு பேருடைய ஜேர்னியே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி தான். அதுவும் ஸ்ரீதர் எல்லாம் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 வருடங்களாக தெரியும். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த மீடியாவில் வந்ததில் அவர் சொல்லுவார், அவர் எப்படி அந்த ரேட் ரேஸில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு கார்னர் அந்த வீடை வச்சு ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சதீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு சுமைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார்,
போத் இன் கரியர் வைஸ், அது ஒரு ஒரு பத்திரிகையாளராக இருக்க வேணும் அப்படின்னா, ஒரு மேகசினை நடத்த வேணும்னா, சும்மா நம்ம போய் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து ஒரு நியூஸ் எழுதினா மட்டும் பத்தாது. அதற்கான பக்குவம் வேணும், அதை அலசி ஆராயிற திறன் வேணும், அவருக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா பல ப்ரெஷர்களையும் ஹேண்டில் பண்ணணும். அது கரியர் வைஸ். பர்சனலாகவும் சதீஷ் கடந்து வந்த பாதை வந்து மிகவும் ஒரு கடுமையான பாதை. இது ரெண்டுமே டேக்கிள் பண்ணி அதை மீறியும் இந்த ஃபங்க்ஷன் நடத்தலார் என்பது சதீஷ் குடும்பத்தாருக்கும் ஸ்ரீதர் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு கைகளை நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர்களோட உத்வேகம், நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற அந்த வரவேற்பும் அவங்க உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்கங்கிறது தான் அடுத்த நாள் உங்களுக்கு வேலையை செய்யும் உத்வேகத்தை கொடுக்கும். இது ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்களுக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் இன்னும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓடுறோம் அப்படின்னா நாங்களே எங்கே ஓட முடியும்? ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு ஜெயிப்பாங்க, நாளைக்கு ஜெயிப்பாங்க, நாளா நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை இன்று வீட்டில் வைத்த மாறியே குடும்பத்தார் போலவே இன்று எங்களை நம்பியது இபிஹைண்ட்ஸ். அவங்களுக்கு நான் எங்களுடைய ஒரு உத்தரவாதம், இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் சார்பாகவும், இது மூன்றாவது வருஷம் உள்ள திருப்பியும் நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரும் பொழுது நாங்களும் உடன் இருக்க வேண்டும். ஒரு ஃப்ரண்ட் ரோல் இல்லாமல் கடைசி ரோலை நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு சார் நம்ம தானே பண்ணோம் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் இங்கே ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருக்கிற மாதிரி அங்கோரிக்கிற இளைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் பார்த்து மகிழ வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு சிறுமையான வேண்டுகோள். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக திருப்பி திருப்பி எனக்கு சதீஷ் இதை பற்றி தான் பேச வருது, ஏன்னா அவங்க பற்றி தான் வந்து நிறைய இன்வால்மெண்ட். ஒரு வீட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோன் கால் பண்ணி கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. இப்போது ஒரு பிரச்சனை எடுத்தது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுலேயும் நான் அடிக்கடி சதீஷ்கிட்டையும் ஸ்ரீதர்கிட்டையும் கேட்பேன், ஏப்பா அவங்களுக்கு உண்மையிலேயே காசு ஏதாவது வருதா, எப்படி நடத்துகிறீங்க, நாங்களாம் எப்படி யோசித்தாலும் எப்படி இவங்க நியூஸ் போடுறீங்க, சினிமா நியூஸ் போடுறீங்க, அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, ஆனால் எப்படி டிசைன் பண்ணுறீங்க? அதுவும் சதீஷ் வந்து டிசைன் பண்ணுவார், இது பண்ணுவார், அது ஃபோன் பண்ணி கரெக்டானு கேட்பார், அடுத்த நாள் மணிக்கு கரெக்ஷன் இருந்தால் அதையும் பண்ணி அனுப்புவார், எல்லாமே டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார், கரெக்டான ஃபாலோ அப். இந்த காலகட்டத்தில் எப்படி நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன், அவன் வந்து கரெக்டான ஒரு பண்பாளராக இல்லையாங்கிறது, யார் ஒருவன் நாம் அழைத்த ஃபோன் காலை எடுக்கிறார்களோ அல்லது திருப்பி அழைக்கிறார்களோ அவர்களே ஒரு பண்பான ஆட்களாக நான் பார்க்கிறேன் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இதுவரையிலும் சதீஷ் ஆகட்டும் ஸ்ரீதர் ஆகட்டும் என்னுடைய ஃபோன் காலையோ அல்லது மெசேஜையோ வாட்ஸ்அப்பையோ இப்போ இருக்கிற மாதிரி ஏதோ க்ரீன் டீக்கு வந்துருச்சு பார்த்துட்டாங்க ரிப்ளை பண்ணோம் அப்படிலாம் விட்டதே கிடையாது. டைப்பிங்னு வருது ஆனால் ஏன் ரிஸ்பெக்ட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உடனே கால், உடனே ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால தான் இந்த முன்னெடுப்பு வந்திருக்கு. எல்லாரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக முன்னேறுவோம், ஒன்றாக உயர்வோம். நம்ம அனைவரும் சொல்லி நன்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீதர், சதீஷ் அண்ட் என்டையர் இபிஹைண்ட் டீம், அது மட்டுமல்லாமல் நம்மள் அனைவரையும் இயக்கிக் கொண்டுவரும் இயற்கைக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இயற்கைக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ விஜயானந்த் சார். சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க ஒரு சிறிய பரிசு கொடுக்க ஆசைப்படுகிறோம்.